பிரச்சனைகள் எல்லாருக்குமே இருக்குது. அதை நாம் எப்படி சமாளிக்க போகிறோம்? சமாளிக்க போகிறோமா, இல்லை பிரச்சனையோடையே இருக்க போகிறோமா, இல்லை அந்த பிரச்சனையோட தாக்கம் அந்த எரிச்சலை எல்லார்ட்டையும் காட்ட போகிறோமா? எங்கள் வீட்டுக்கு ஒரு கார்பெண்டர் வந்தார். அவர் வந்து கார்பெண்டர்னு சொல்கிறத விட எங்களுக்கு நெருங்கிய நண்பர். அவருக்கு கார்பெண்டிங் வந்து தெரியும், அவருடைய தொழிலும் அதுதான். ஆனால் அவர் அறிமுகமானது எங்களுக்கு ஒரு நல்ல நண்பராக, சிறந்த மனிதராக. எங்கள் வீட்டில் நிறைய கார்பெண்டிங் வேலை இருந்ததுனால அவர்கிட்ட ஒரு நாள் வந்து தயவு செஞ்சு வந்து செஞ்சு கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அவரும் வந்து ஒரு ஞாயிற்றுக்கிழமை நான் வரேங்க அப்படின்னு சொன்னார். அதுவும் வசதியாக போச்சு, ஏன்னா அப்போ தான் நாம் எல்லோரும் வீட்டில் இருக்க முடியும். ஸோ என்னென்ன தவறுகள்னு நாம் அப்போ தான் சுட்டி காட்ட முடியும்னு சொல்லிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டோம் அவருக்காக. ஆனால் பிள்ளைங்களுக்கு அதில் வந்து உடன்பாடு இல்லை. ஞாயிற்றுக்கிழமையாச்சே, ஞாயிற்றுக்கிழமையில் போய் வீட்டில் இருக்கிறதா என்னம்மா நீங்கள் அப்படின்னு ஒரு பெரிய புலம்பல். இல்லைப்பா, இந்த கதவு சரியாக சாத்தலை, அந்த ஜன்னல் சரியாக மூடலைன்னு அவங்களுக்கு எல்லாம் புரிய வச்சு அப்படி இப்படின்னு அவங்கள ஒரு ஞாயிற்றுக்கிழமைக்கு அவங்கள மட்டும் இல்லை, நாங்களே தயாராக உட்கார்ந்துருந்தோம். இவரும் வந்தார். ஆனால் 10 மணிக்கு வரேன்னு சொன்னவர் 12 மணிக்கு தான் வந்தார். அதுக்குள்ளே தான் இருக்கவே இருக்கே, செல் பேசி, தொல்லை பேசி, ஃபோன் பண்ணி எங்கே இருக்கீங்க எங்கே இருக்கீங்க, நாங்களே 10 கேள்வி கேட்டு அவரை டென்ஷன் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஏன்னா வீட்டுக்கு வரும்போது பயங்கர டென்ஷனாக டயர்டாக வந்தார். என்னங்க 12 மணிக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு நான் கேட்க முடியும், என்னங்க என்ன அப்படின்னு கேட்டால், இல்லை என் வண்டி 2-வீலர் வந்து பங்க்சர் ஆகிடுச்சிங்க, அதனால் அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. பங்க்சரை ரெடி பண்ணி சரி பண்ணலான்னா ஸ்டெப்னி, பக்கத்தில் மெக்கானிக் ஷாப் எதுவும் இல்லை, அது இதுன்னு அவர் ஒரு காரணம் சொன்னார். சரி, 12 மணிக்காவது வந்தாரே, ஃபோன் பண்ணி வர முடியாதுன்னு சொல்லாமல் அப்படின்னு சொல்லிவிட்டு வாங்க வந்து வேலையை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் வேலையை ஆரம்பிக்கிற நேரத்தில் கரெக்டாக கரண்ட் போயிடுச்சு. என்ன பண்ணுறது? முதல்ல அவர் வந்ததே தாமதம், அப்புறம் மின்சாரம் வேறு இல்லை. அன்றைக்கி சரி, ஞாயிற்றுக்கிழமை போச்சு, ஒன்றுமே செய்யாமல் போச்சு அப்படின்னு நாங்கள் நொந்து நூடுல்ஸாக உட்காந்துருந்தோம். அவராலேயும் மெல்லவும் முடியல, சொல்லவும் முடியல, தெரிஞ்சவங்களாக வேற போயிட்டோம். கஷ்டப்பட்டு அவரும் உட்காந்துருந்தார். ஒரு வழியாக கரண்ட் வந்து அவர் வேலைகளெல்லாம் ஆரம்பித்து அதை தட்டி கொட்டி சரி பண்ணி ரெடி பண்ணி தயார் பண்ணி எல்லாம் முடிக்கிறதுக்குள்ளே இரவு ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு. ஒரு 9 மணி 10 மணி போல் ஆயிடுச்சு. அவர் வண்டி வேறு ரிப்பேர்னு சொன்னதுனால நானும் என் கணவர் என்ன சொன்னோம், சரி வாங்க நாங்களே உங்களை வீட்டில் விட்டுடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு பயணம் கிளம்பினோம். போகிற வழியெல்லாம் அவருக்கும் ஒன்றும் பேச்சு இல்லை, எங்களுக்கும் பேச்சு இல்லை. ஏன்னா சின்ன சின்ன வேலைகளாக செய்ய வேண்டியது எல்லாம் இந்த காலதாமதம் மின்சாரம் இல்லாமையினால் இழுத்துக்கிட்டே போய் ஒரு மாதிரியாக செய்யணுமே. அவரும் செஞ்சார், நாங்களும் எப்படா இந்த லொட்டு லொட்டு சத்தம், கார்பெண்டிங்னா சும்மாவா தட்டுறது இடிக்கிறதுன்னு மண்டைக்குள்ளேயே கார்பெண்டிங் வேலை நடந்த மாதிரி ஒரு பெரிய அனுபவம். ஞாயிற்றுக்கிழமையில் யாராவது அதை செய்வாங்களா? நாங்கள் செய்து அந்த வலியையும் வாங்கிக்கிட்டு அந்த வேதனையோடு நாங்கள் உட்காந்துருந்தோம். அப்பா இந்த ஞாயிற்றுக்கிழமை ஏதோ போச்சு, அவரை கொண்டு போய் விட்டா போகிறோம். அவருக்கும் சொல்ல முடியல, ஒன்றும் பண்ண முடியல, வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும்னு அவரும் பேசாமல் இருந்தார். வழியெல்லாம் அமைதி, அந்த கார் பயணம் ஃபுல்லாக அமைதி. அவர் வீட்டு வாசலுக்கும் வந்துட்டோம், இறங்கி வாங்க வீட்டுக்குள்ளே வாங்க, வந்து ஒரு காஃபி சாப்பிட்டு போங்கங்கிறார். மரியாதை நிமித்தமாக கூப்பிட்டாலும் அவர் தவிர்க்க முடியாமல் நாங்களே இறங்கி போனோம். போகிற நேரம் பாருங்கள், அவர் காலிங் பெல் அழுத்துறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டு தோட்டத்தில் ஒரு மரம் இருந்தது. அந்த மரத்தை ரெண்டு கையாலையும் இப்படி தொட்டு நல்லா ஸ்பரிசம் அனுபவிச்சுட்டு அப்புறமா அவர் வீட்டுக்குள்ளே போய் காலிங் பெல் அழுத்தினார். அவங்க மனைவி மக்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷமாக, காரில் இருந்த அவருடைய முகத்துக்கும் அவர் வீடு உள்ளே நுழையும் போது இருந்த அவருடைய முகத்தையும் பார்த்திங்கன்னா நம்பவே முடியாதுங்க. அப்படி ஒரு சந்தோஷம், ஒரு சிரிப்பு, கண்களில் கூட அந்த குளிர்ச்சி, அந்த சந்தோஷம் வந்துடுச்சு. அது வரைக்கும் கண்கள் சோர்வடைஞ்சு எரிமலையாக ரொம்ப கோபமாக இருந்த அந்த முகம் அப்படியே டக்குன்னு மாறிடுச்சு. காஃபி கொடுத்தாங்க, நாங்களும் குடித்தோம். ஒரு 10 நிமிஷம் அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்படியே மெதுவாக கிளம்பி திரும்ப காருக்கு வந்தோம். அவரும் மரியாதை நிமித்தமாக எங்களை வழி அனுப்புறதுக்கு வந்தார். அது வரைக்கும் மனசுக்குள்ளே இருந்த கேள்வியை கேட்டே கேட்டுட்டேன் நான், என்னங்க நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் இருக்க, எங்கள் வீட்டில் வேலை செய்யும் போதெல்லாம் ஒரே டென்ஷனாக இருந்தீங்க, பரபரப்பாக இருந்தீங்க, பயணம் பண்ணும்போது முகம் இறுகியே தான் இருந்தது, ஆனால் என்ன தான் இருந்தாலும் குழந்தைகளையும் மனைவி மக்களையும் பார்க்கும்போது முகம் சாதாரணமாகிடுச்சு, அப்புறம் இந்த மரத்தை வந்து ஏதோ பிடிச்சிங்களே அது என்ன அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் அருமையாக ஒரு பதில் சொன்னார் பாருங்க, நாம் எல்லாருமே ஓடி ஓடி கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், எவ்வளவோ பிரச்சனைகள்னால எவ்வளவோ பண கஷ்டங்கள் வந்தாலும்
மற்ற பிரச்சனைகள் வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் தேடுறோம். யாருக்காக? நமக்காக மட்டுமா? நம்ம குழந்தைங்களுக்காக, நம்மளை சேர்ந்தவங்களுக்காக. எல்லாரும் திட்டமிட்டு தான் செயல்கள் செய்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே நிறைய நாட்கள், சில நாட்கள் இல்லை பல நாட்கள் திட்டமிட்ட மாதிரி நடக்குதா? ஏதாவது ஒரு தடங்கல் வந்துடுது. அந்த தடங்கலுக்கு யார் காரணம்? இன்றைக்கி என்னோடய கார் பைக்கு வந்து பங்க்சர் ஆயிடுச்சு. அதுக்கு யார் காரணம்? நீங்களா? நானா? இல்லை என் குடும்பமா? கிடையாது. உங்கள் வீட்டுக்கு காலதாமதமாக வந்தேன், வேலை செய்யணும்னு ஆரம்பித்தப்போ மின்சாரம் போயிடுது. அதுவும் யாரால? யாரும் அதுக்கு கிடையாது. என்னமோ இன்றைக்கி அது நடக்கணும்னு இருக்கு, நடந்திருக்கு. இந்த எரிச்சலை எல்லாத்தையும் கொண்டு போய் யாருக்காக நான் கஷ்டப்படுறேனோ, யாருக்காக நான் உழைக்கிறேனோ அவங்கக்கிட்ட காமிக்கிறதுனால என்ன பயன்? என் மனைவிக்கு வைர நெக்லஸை கொடுக்கும்போதே சனியன் பிடிச்சவளேன்னு சொல்லிட்டு கொண்டு போய் கொடுத்தேன்னா அந்த வைர நெக்லஸ் அவளுக்கு இனிக்குமா? இல்லை நான் சொன்ன அந்த வார்த்தை அவளுக்கு இனிக்குமா? அந்த நெக்லஸை பார்க்கும்போதெல்லாம் அந்த வார்த்தை தான் ஞாபகத்துக்கு வரும். அப்படி இருக்கும்போது எதுக்குங்க என்னுடைய ஸ்ட்ரெஸ்ஸும் என்னுடைய பிரச்சனையும் என்னோடையே இருக்கட்டும்? ஆனாலும் நான் மனுஷன், என்னால் வெளியே கொட்டாமல் இருக்க முடியாது. அது எனக்கே பிரச்சனையாக போயிடும், உடல் வந்து பாதிக்கப்படும். அதனால் என் வீட்டுக்கு வெளியில் அந்த மரத்தை பார்த்தீங்களே, அந்த மரத்தில் வந்து எல்லா பிரச்சனையும் கொட்டிட்டு போகிற மாதிரி நான் நினச்சிக்கிட்டு அந்த மரத்தை தடவி தொட்டு பார்த்துட்டு போகிறேன். அடுத்த நாள் காலையில் திரும்ப வந்து அந்த பிரச்சனைகளை எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சி திரும்ப அந்த மரத்தை நான் தொடும்போது அந்த மரம் எனக்கு பேசுகிற மாதிரி கேட்கும். என்ன பேசும் தெரியுங்களா? அட என்ன பிரச்சனை? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி ஒரு புது நாள், இன்றைக்கி ஒரு சிறந்த நாள், இன்றைக்கி ஒரு பொன்மயமான நாள், அதனால் இன்றைக்கி நீ செய்கிறதெல்லாம் ஜெயந்தான் அப்படின்னு எனக்கு அது சொல்லி அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ பிரச்சனைகள் நீ எதுவுமே கிடையாது, எல்லாமே நாம் அந்த நேரத்தில் பார்க்குற விதம்தான், நாம் எடுத்துக்கிற விதம்தானே தவிர அதை கொண்டு வந்து குடும்பத்தில் காமிச்சு பசங்களை மேலே காமிச்சு என்னங்க பிரயோஜனம்? நாம் உழைக்கிறது நம்ம குடும்பத்துக்காக தானே. அதனால் சந்தோஷத்தை கொடுப்போமே தவிர கஷ்டத்தை கொடுக்க வேண்டான்னு நினச்சேங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ உத்தமமான வார்த்தை, எவ்வளோ உன்னதமான விஷயம். இதை எத்தனை பேர் நாம் உணர்